கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், இரண்டாவது நிருபம், ஒன்றாவது அதிகாரம், 10வது வசனம். 2 கொரிந்தியர் 1:10. பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கும்போது மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். மரணத்தினின்று பல பிரச்சனைகளிலிருந்து தப்புவித்ததோடு மாத்திரம் அல்ல, மரணத்திலிருந்தும் தப்புவித்தார். அதோடு மாத்திரமல்ல, இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். என்ன அருமையான வசனம்! பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களில் நாம் பார்க்கும்போது நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தா அங்கே சாவு, அவர் செத்து போயிட்டாரு, இவர் செத்து போயிட்டாரு, இதே தான் இல்லைங்களா? அதோடு மாத்திரமல்ல, டிவி பார்த்தா அவர் செத்து போயிட்டாரு, இவர் செத்து போயிட்டாரு, இப்படியே தான் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. சாயந்தரத்தில் பார்த்தா 4000 பேர் செத்துட்டாங்க, 5000 பேர் செத்துட்டாங்க, 6000 பேர் செத்துட்டாங்க கொரோனாவில், 30000 பேருக்கு இன்னைக்கு கொரோனா வந்து விட்டது என்றெல்லாம் பயங்கரமான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதே போல அந்த நாட்களிலேயும் தொற்று நோய் இருக்கத்தான் செய்தது. அந்த தொற்று நோய் இருந்ததுனாலே எத்தனையோ பேர் மறுத்து போனார்கள். அந்த காலத்திலே பார்க்கும்போது பிளேக், மலேரியா, ஆஸ்தமா, குஷ்டரோகம், கேன்சர், இன்னும் எத்தனை வகையான வியாதிகள், எய்ட்ஸ், எவ்வளோ பயங்கரமான வியாதிகள். இப்போது பயங்கரமான வியாதி கொரோனா. ஆகவே பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, பவுல் அப்போஸ்தலன் இந்த நாளிலே நம்மளை பார்த்து கூறக்கூடிய ஒரு காரியம் என்ன? ஆண்டவர் மரணத்திலிருந்து எங்களை தப்புவித்தார். மரணத்திலிருந்து, சாவிலிருந்து. மனித வாழ்க்கை ஒரே ஒரு தடவை தான், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுவும் வெரி ஷார்ட். ஹியூமன் லைஃப் இஸ் வெரி ஷார்ட் லைஃப், குறுகிய காலம் தான். பிரியமானவர்களே, இன்னைக்கு இருப்பவர்கள் நாளைக்கு இல்லை, நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை, இதுதான் மனித வாழ்க்கை. இதற்குள்ளாக நான் சொத்து சேகரிப்பேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், என்னென்னமோ நாம் செய்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, நாம் எந்த நாளிலே நம்முடைய மண்ணுக்கு இரையாவோம் என்று நமக்கே தெரியாது. ஆண்டவர் நம்மை மண்ணிலிருந்து எடுத்து மனித சரீரத்தை உருவாக்கினார். ஆண்டவர் சொன்னார், நீ மண்ணாயிருக்கிறாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். பிரியமான என் சகோதரனே, சகோதரிய, ஆண்டவர் இன்னொரு இடத்துல வேதத்தில் கூறுகிறார், உன் சரீர அழகை குறித்து நீ பெருமை பாராட்டாதே, ஒரு வியாதி அதை அழித்து போடுமே. உன் சரீர அழகை குறித்து பெருமை பாராட்டாதே. நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ சகப்பாக இருக்கேன், எவ்வளோ பலசாலியாக இருக்கேன், பெண்கள் எல்லாம் எவ்வளோ மேக்கப் எல்லாம் போட்டு நான் அழகாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க சிலர். ஆனாலும் பைபிள் சொல்கிறது, நீ உன் அழகை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு வியாதி அதை அழித்து போடுமே. ஒரு பத்திரிகையை நான் பார்த்தேன், ஒரு பெண் மிக அழகான ஒரு போட்டோ போட்டிருக்கிறது. அந்த பெண் மிக அழகாக இருக்கிறாள். பக்கத்தில் இன்னொரு போட்டோ போட்டிருக்கு. அந்த போட்டோ எடுத்து ஒரே வருடத்தில்
அந்த அம்மா அவருக்கு முகமெல்லாம் மம்மை வந்தான். இது பல வருடங்களுக்கு முன்புதாங்க. முகமெல்லாம் மம்மை வந்து அங்கே முகமெல்லாம் அகோரமாக காட்சி இருக்குது. அந்த போட்டாவுக்கும் இந்த போட்டாவுக்கும் அவ்வளோ வித்தியாசம். அப்போதான் நான் நினைத்தேன், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உன் அழகை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு வியாதி உன் அதை அழித்து போடுமே. அவ்விதமாக பிரியமானவர்களே, நமக்கு மனிதர்களாகிய நமக்கு மரணம் எப்போது வேண்டுமானாலும் சந்திக்கலாம். நமக்கு என்பது ஆண்களுக்கு மாத்திரமல்ல, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் முதியோர்களுக்கும் எந்த நிமிஷத்திலும் மரணம் என்பது வரலாம் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே மலரும் ஒரு நாள் சருகா, அதுதான் சரித்திரம். துளிர் விடுகிறது, அது பூவாகிறது, அழகாக பூவாக இருக்கிறது, ஆனால் ஒரு காலத்தில் அது சருகாகி விடுகிறது. பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, பவுலப்போஸ்தலனை ஆண்டவர் மரணத்தினின்று தப்புவித்தார். இந்த நாளிலே இதிலிருந்து நாம் எண்ணத்தை நாம் யோசிக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் நம்மை மரணத்திலிருந்து எத்தனை முறை காப்பாற்றி இருக்கிறார், அதுதான் இப்போது நாம் பார்க்கலாம். நமக்கு வாழ்க்கையில் நாம் நம்முடைய தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் நமக்கு எத்தனை கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரச்சனைகள், பாரங்கள், வருத்தங்கள், வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள், எத்தனை எத்தனை ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை பாதுகாத்து பராமரித்து ஆதரித்து அன்பு செலுத்தி அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். இது மட்டுமா, எத்தனை முறை நமக்கு மரணம் வந்திருக்கும், எத்தனை வியாதியை நாம் செத்து போயிருப்போம், எத்தனை ஆக்சிடென்ட்ல நாம் செத்து போயிருப்போம். மரணம் எந்த வழியில் வரும்னு சொல்லவே முடியாதுங்க. இந்த வழியில் தான் மரணம் வரும், மரணம் வரும்னு சொல்ல முடியாது. எந்த விதத்துலேயும் அது வரும், வியாதியாக வரலாம், ஆக்சிடென்ட்ல வரலாம், பாத்ரூமில் வலிக்கிட்டு இருந்தால் கூட எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. பிரியமான சகோதரன் சகோதரிய, உள்ளே போனால் மூச்சு, வெளியே போனால் போச்சு, முடிஞ்சது, அவ்வளோதான், ஒரு செகண்ட் தான். இதுக்குள்ளா மனிதன் என்னென்ன செய்கிறான், எத்தனை பேரை கொடுமைப்படுத்துகிறான், எத்தனை பேரை வேதனைப்படுத்துகிறான், எத்தனை பேரை துன்புறுத்துகிறான், மனைவியை அடிக்கிறான், மனைவியை வேதனைப்படுத்துகிறான். மனைவியும் சில சமயங்களில் சில மனைவிகள் கணவனையும் அடிக்கிறாங்க, கணவனையும் வேதனைப்படுத்துகிறாங்க. அது எப்படியும் இருக்குது, அது இந்த காலத்தில் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பிரியமான சகோதரன் சகோதரியே, சகோதரியே, சிந்தித்து பார், எத்தனை முறை நீ கணவனை நீ வேதனைப்படுத்தியிருப்பாய், எத்தனை முறை கணவனை திட்டியிருப்பாய், துன்பப்படுத்தியிருப்பாய், அவமானப்படுத்தியிருப்பாய். உன் அப்பா அம்மாவுக்கு நீ எந்த உதவியும் செய்யாதே என்று நீ சொல்லியிருக்கிறாயா? தப்பு. ஒவ்வொருவரும் அவர்களுடைய தாய் தகப்பனை கணம் பண்ண வேண்டும், யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பூலோக கடவுளாய் தாய் தகப்பனை நாம் கணம் செய்ய வேண்டும். அவங்க மனசு நோகாதபடி பார்த்துக்கவே கூட, அவங்க நம்ம பூலோகத்தை, உன் மனைவினுடைய அம்மா அப்பாவும் சரி, அவங்களையும் கனப்படுத்தணும். அவங்க உங்கள் அப்பா அம்மாவும் நீங்களும் கனப்படுத்தணும். மாமியார், எத்தனை மாமியார்கள் மருமகன்களை வேதனைப்படுத்தியிருக்கிறீர்கள், துன்பப்படுத்தியிருக்கிறீர்கள், கொடுமைப்படுத்தியிருக்கிறீர்கள். எத்தனை மருமகள் மாமியாரை வயசான காலத்தில் பாவம், அவங்கள வேதனைப்படுத்தியிருக்கீங்க, துன்பப்படுத்தியிருக்கீங்க, கொடுமைப்படுத்தியிருக்கீங்க. அவங்களுக்கு இந்த உலகமே அவங்க மகன் தான், மகனை பேசாதபடி எத்தனை பேர் தள்ளும் தடுத்திருக்கிறீங்க. பிரியமான, இதெல்லாம் இப்படி மாறி மாறி வருது. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதம். ஒரு வீட்டில் புருஷன் நல்லவராக இருப்பான், பொண்டாட்டி சண்டைக்காரியாக இருப்பாங்க. ஒரு விதத்தில் மனைவி நல்லவங்களாக இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்களாக இருக்கும், கணவன் சண்டைக்காரராக இருப்பார். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி, டிபெண்ட்ஸ் அப்பான் தி இண்டிவிஜுவல் பர்சன்ஸ். ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் ஒரு தனிப்பட்ட துன்பம், வியாதி, எல்லாம் பிரச்சனைகள். ஆகவே மனிதர்களாகிய நமக்கு மரணம் எந்த நிமிஷத்திலும் ஏற்படலாம் சகோதரனே சகோதரி. ஆகவே தான் அந்த மரணத்தினின்றும் நம்மளை தப்பிச்சு வச்சா, நாமும் அதைத்தான் இப்போது நாம் நினைக்க வேண்டும். ஆண்டவர் இந்த மரணத்தினின்றும் நம்மை தப்பு வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவருடைய கிருபி இல்லாமல் நீங்கள் உயிரோடு இருக்கவே முடியாது, நாம் உயிரோடு இருக்கவே முடியாது. நாம் நிர்மூலமாக இருப்பது அவருடைய சுத்த கிருபையே.
அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. பிரியமான என் சகோதரனை, சகோதரி, மரணத்து நின்று அவர் நம்மை இம்மட்டும் தப்புவித்தார். நாம் அவருக்கு எவ்வளவு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரி, நம்ம அடுத்த கட்டத்துக்கு வருவோம். இப்போ நம்ம நிலைமை என்ன? அங்க காலிங் பில் அடிச்சா, ஐயோ கொரோனா வந்துருச்சு. காலிங் பில் அடிச்சுட்டா போதும், ஓ கொரோனா வந்துருச்சு, யார் வந்தாங்களோ, எவரு வந்தாங்களோ, எமம் வந்துட்டான் மாதிரி, எமம் வந்துட்டான் மாதிரி அங்கே காலிங் பில் அடிச்சா, ஓ யார், எவரு, எப்படி எட்டி பார்க்கறது, அவன் தொட்டா நாம தொட்டோம்னா வந்துருமா, பேப்பரை வாங்கினா வந்துருமா, பால் வாங்கினா வந்துருமா, ஒருத்தர் அங்கே தும்மல் போட்டானா இங்கே ஓடுறாங்க, ஒருத்தர் அங்கே இருமனா இங்கே ஓடுறாங்க. பிரியமான சகோதரனை, சகோதரி, ஏன் உனக்கு இந்த பயம்? பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறான், மரணத்திலிருந்து ஆண்டவர் தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார். ஆண்டவர் சொல்றார், இப்போ என்ன பண்றாரு, தப்பிக்கிறார். எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க இந்த கொரோனா காலங்களில், எத்தனை லட்சம் பேர் செத்துட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த நாளில் இந்த பிரசங்கத்தை கேட்பது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கிருபை. ஆண்டவர் உங்களை இந்த நாளில் இந்த பிரசங்கத்தை கேட்கும்படியாக உயிரோடு வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. பிரியமான என் சகோதரனை, என் சகோதரியே, ஆண்டவர் இன்றைக்கும் உன்னை தப்பு வைக்கிறார், இன்றைக்கும் உன்னை தப்பு வச்சு இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். ஆகவே உனக்கு மரணம் வந்தால் நான் மனைவி என்ன ஆவாங்களோ, குழந்தைங்க என்னாமோ, அப்பா அம்மா என்ன, கவலைப்பட வேண்டாம். உனக்கு கொரோனாவில் மரணம் வந்து நான் புருஷன் என்ன பண்ணுவார், குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, அதை பற்றியே கவலை வேண்டாம். ஏனென்றால் மரணத்திலிருந்து ஆண்டவர் இம்மட்டும் உன்னை தப்புவித்து வழி நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுக, இனிமேலும் நம்மை தப்புவிப்பார், இனிமேலும் இந்த மரணத்திலிருந்து தப்புவிப்பார், இனிமேலும் இந்த கொரோனா மரணத்திலிருந்து நம்மை தப்புவிப்பார், இனிமேலும் நாம் இந்த உலகத்தில் நாம் ஜீவிப்போம், நமக்காக மாத்திரமல்ல மற்றவங்களுக்காகவும். ஆகவே அவர் மரணத்திலிருந்து தப்புவித்தார், இவர் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். வேதம் கூறுகிறது, இனிமேலும் ஆண்டவர் மரணத்திலிருந்து நம்மை தப்புவிப்பார். பிரியமான என் சகோதரனை, என் சகோதரியே, பயப்பட வேண்டாம், மரணத்தை பற்றி பயப்பட வேண்டாம், மரண பயத்தை உன் நெஞ்சிலிருந்து நீக்கி போடு. ஆண்டவர் சொல்கிறார், பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 16000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எது? மரணம், சாவு, கொரோனா சாவு உன்னை அணுகாது. உன் பக்கத்தில் 1000 பேர் விழுகிறாங்க, புரிந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் பிரசங்கம் பண்ணும்போது எத்தனையோ பேர் விழுந்து செத்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் 1000 பேரும், வலதுபுறத்தில் 16000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எது? அது சாவு, கொரோனா சாவு என்று பயப்படாதே. ஆண்டவர் கூறுகிறார், இதோ நான் உன்னோட கூட இருக்கிறேன், இதோ முடிவு பரியந்த நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை காக்கும்படியாக உன் பாதம் கல்லில் இடராதபடி தூதர்கள் ஏந்தி கொள்வார்கள், நீ காலில் கூட கல் தடிக்குட்டு கீழே விழாதபடிக்கு கூட உன்னுடைய பாதத்தை கைகளிலே ஏந்தி கொள்ளும்படியாக நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் ஆண்டவர் தேவ தூதர்களை வைத்திருக்கிறார் என்பதாக வேதம் கூறுகிறது. பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, ஆண்டவர் உன்னை இத்தனை வருடங்களாக மரணத்திலிருந்து தப்புவித்தார், இப்போதும் தப்புவிக்கிறார், இனி மேலும் உன்னை தப்புவிப்பார், இனி மேலும் உன்னை தப்புவிப்பார். ஆகவே நீ பயப்படாதே, நீ ஆண்டவரை அண்டிக்கொள், ஆண்டவரிடத்திலே அடைக்கலம் பூ, ஆண்டவருடைய கொடைக்கு கீழாக நீ வந்துவிடு, உன்னுடைய உள்ளத்திலே முழுமையாக அவரை நம்பு, சந்தேகிக்காதே. ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் தலைமுடி கூட கீழே விழுகாது. ஆண்டவர் சொல்கிறார், தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்குது, உன் தலையில் எத்தனை முடி இருக்கோ எல்லாம் எண்ணி வச்சிருக்கார் ஆண்டவர், உனக்கே தெரியாது உன் தலைமுடி எத்தனை இருக்கு. நான் அவருக்கு தெரியும், ஒரு முடி கீழே இருந்தால் கூட ஒன்று கணக்கில் இருந்து போயிருது. ஆகவே பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, மரணத்தை குறித்ததான பயத்தை விட்டுவிடு, ஆண்டவரை பற்றிக்கொள், ஆண்டவரை பிடித்துக்கொள், அதிகாலையில் எழுந்து அவரை தேடு, அவரை துதித்து பாடு, அவர் அந்த நாள் முழுவதும் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லு. மரணம் உன் பக்கத்தில் வராது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பிரியமான
என் சகோதரனே சகோதரியே, நீ கவலைப்பட வேண்டாம். உன் கனவை பற்றியோ, உன் மனைவி பற்றியோ, குழந்தைகளை பற்றியோ, உன் நண்பர்களை பற்றியோ, உன் அப்பா அம்மா பற்றியோ, உடன் பிறந்த பற்றியோ கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் மரணத்திலிருந்து தப்புவித்தார், இப்போது தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். அவரை நம்பி, அவரை முழுமையாக நம்பி, அவரை ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே நீ அடைக்கலம் புகுவாயா? இந்த நாளிலே தானே ஆண்டவரை நீ முழுமையாக நம்பு. ஆண்டவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தாவீது ராஜா சொல்றார், மரண இருளின் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும். மரணமே வந்தாலும் நமக்கு ஒன்றும் ஆகாது. ஆகவே பிரியமான, இந்த நாளிலே தானே நீ ஒரு முடிவெடு. நீ ஆண்டவருக்காக நீ ஜீவி, ஆண்டவரும் உன்னை பலப்படுத்துவார், உன்னை பாதுகாப்பார், தப்புவிப்பார். தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். ஆண்டவரை அண்டிக்கொள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, எங்களை மரணத்தில் நின்று தப்புவித்தீர், தப்புவிக்கிறீர், தப்புவிப்பீர். ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம், நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். சாமி பரமத்தகப்பனே, இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் இம்மட்டுமாக மரணத்தின் தப்புவிச்சீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மென்மேலும் தப்புவியும், இப்போது தப்புவிக்கிறீர், தப்புவிப்பீர். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று கேட்கும்படியாக பலனை தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீரே காத்து கொள்ளும் வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன். என்னுடைய விலாசம் 18 ஹாரிங்டன் ரோட், செக்பட், சென்னை 31, தமிழ்நாடு, இந்தியா. அதோடு மாத்திரம் அல்ல, என்னுடைய தொலைபேசி எண் 9962080214. இன்னொரு நம்பர் 9811794004. என்னுடைய இமெயில் ஐடி Rev.Jayasingh@yahoo.com, Rev.Jayasingh@yahoo.com. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.